இங்கெல்லாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொலிட்டிஷியனுக்கு பின்னாடி ஒரு தலைவருக்கு பின்னாடி யாரோ அவங்களை இயக்குறாங்க. அரசியல்வாதிகள் தான் வந்து பெரிய 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 முட்டாள்கள் தான் வந்து சேர்ல உட்கார்றாங்க. சிந்திக்கிறேன்னா அரசியல்ல வந்து காய் நகர்த்த தெரியாதவங்க, அதுக்கு பேர் வந்து அறிவில்லாத. வெப் சீரிஸ் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒரு பெரிய வரவேற்பு, எங்கள் டீம் எதிர்பார்த்தத விட பெரிய ரெஸ்பான்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ஆடியன்ஸை வந்து இந்த ரெண்டு நாளாக வந்து எங்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் ஃபஸ்ட்டு முதல் முறையாக தமிழில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் ஒரு வெப் சீரிஸ் ரொம்ப இம்பாக்டாக இருக்குது அப்படின்றாங்க. பார்க்குற எல்லாருமே வந்து 9 எபிசோடு முடிச்சுட்டு தான் எங்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ டெக்ஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கள்கிட்ட கால் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும், எங்கள் டோட்டல் ப்ரூ டைம். ஸோ அதனால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த முதல்ல பத்திரிகை எல்லாருக்கும் சேர்ந்த எல்லாருக்குமே நன்றி. அதுக்கு பிறகு ரசிகர்கள், ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றி. ஒரு திரைப்படம் வந்தால் என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அதுக்கு நிகரான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து நான் எல்லோரும் மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணாமல் பெருந்தலைவர்களுடைய நினைவகத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மலர் இது மலர் இது வச்சு நாங்கள் வந்து ஒரு அஞ்சலி செலுத்தி அவங்களோட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இயலாதவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியோடு இந்த செங்கலத்தோட வெற்றி செலிப்ரேஷன் நாங்கள் ஆரம்பிக்க நடத்தோம். அதுக்கு தான் இப்போ வந்து எல்லாத்தையும் வணங்கிட்டு. செங்கலம் வெப் சீரீஸில் நான் நாச்சியாக ரோல் பண்ணியிருக்கேன். 2-3 days ஆகுது ரிலீஸ் ஆகி, அண்ட் எங்களுடைய விக்ட்ரியை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி காமராஜர் மெமோரியலுக்கு வந்து கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் நாங்கள் திரையில் என்ன அரசியல்வாதியாக பண்ணுமோ அதை நாங்கள் பொதுமக்களோடு பொதுமக்களாக இருந்து பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு எனக்கு நிஜமாகவே அரசியல்வாதிகளுக்கெலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும்ன்றதும் தெரிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க வரவேற்புக்கு. பார்க்காதவங்க எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு வாழ்த்து செய்தியோட இந்த ஒரு நன்றி மீட்டை அவங்க சந்திக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு காலையிலேருந்து எங்கள் இயக்குநரும் சரி, எங்களுடைய ஜி5 ப்ரொடக்ஷனும் சரி, ஒரு அழகான ஒரு இனிஷியேட்டிவ். பொதுவாக சக்ஸஸ் பார்ட்டியை நாங்கள் மட்டுமே அந்த படத்தில் ஈடுபட்டவங்களும் அந்த படத்தை விநியோகத்தை பண்ணவங்க இப்படி அந்த சினிமா வட்டாரத்துக்குள்ளேயே முடிகிற ஒரு சக்ஸஸை வந்து முதல் முறையாக பொதுமக்கள்கிட்ட சொல்லுவோம்ல. எல்லா நாளும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம், பட் இந்த மாதிரி நல்ல விஷயத்தில் கொடுக்கும்பொழுது அது நமக்கு நம்ம ஒரு பெரிய மெமரியாகவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணி கொடுத்த எங்களுடைய இயக்குநருக்கும் சரி, மொத்த செங்கலம் டீமுக்கும், முக்கியமாக ஜி5 ப்ரொடக்ஷனுக்கும் எங்களுடைய பெரிய வாழ்த்துக்கள். செங்கலம் இந்த படத்தினுடைய வெற்றி வந்து முழுக்க முழுக்க ஈக்குவலாக பிரிச்சுப்போமே, 50% நாங்கள் வந்து எங்களுடைய முயற்சியை கொடுத்துருந்தோம். பத்திரிகையாளர்கள் வந்து உங்களுடைய 30% ஒரு உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் கொடுத்து கொண்டு போய் ஜனங்கிட்ட கொடுத்தீங்க. 20% வெற்றியை வந்து மக்கள் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ மொத்தமாக 100% சந்தோஷமான விஷயத்த செங்கலம் டீம் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். முக்கியமாக இந்த ஒரு வாய்ப்பு அளித்த எங்களுடைய ஜி5 ப்ரொடக்ஷனுக்கும் சரி, அண்ட் எங்களுடைய இயக்குநருக்கும் சரி, ரொம்ப பெரிய நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரியான நல்ல படங்களையும் நல்ல வெற்றிகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் உங்ககிட்ட இருக்குது. ஸோ தொடர்ந்து அதை செய்யுங்க, ரொம்ப நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். தமிழில் வந்த மொதல் பொலிட்டிக்கல் வெப் சீரியஸ் அதில் நான் கேமரா மேனாக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவர்கள் இன்னும் இடத்துல வந்து ஒரு மரியாதை செலுத்தி எங்களை வெற்றியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜியோ எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ப்ளஸ் தொலைக்காட்சி நண்பர்கள் வந்து எங்கள் டீம் எல்லாரையுமே வந்து மக்கள் மனதை முன்னாடி கொண்டு சென்றதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும். இப்போ தான் வெற்றியை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். என் மக்கள் எல்லாரும் இதை வந்து பார்த்து மேன்மேலும் இன்னும் வெற்றி அடைய செய்யுமாறு கேட்டுக்கொள்ளும். நன்றி. வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் போயினே இருக்கும். எல்லாமே எல்லா அரசியல்வாதம் தப்பாக தான் காட்டியிருக்கீங்க, ஆனால் இவர் வந்து ஒரு அரசியல் ரொம்ப 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 பேசப்படுறது நல்ல மனிதர். இங்கே வந்து காரணம் என்ன? சார் ஃபஸ்ட்டு வந்து அரசியல்வாதியை தப்பாக காமிக்கலாம். இல்லை சார், எல்லாமே மேக்ஸிமம் வந்து துரோகம். ஒரு அரசியல் வந்து அது பேர் வந்து ராஜதந்திரம், அதை தான் நாங்கள் எடுத்து கையாண்டிருக்கோம். அது வந்து ஒரு எந்த அரசியல்வாதியும் இது தப்பாக இது பண்ணலாம். ஒரு பதவிக்கு வர்றதுக்காக அந்த அந்த இடத்த பவரை பிடிக்கிறதுக்காக ஒரு அரசியல் கட்சி அதனுடைய தலைவர்கள் வந்து ஒரு ராஜதந்திரமாக இதெல்லாம் யோசிப்பாங்க. ஒரு ராஜதந்திரமாக எந்த வித எதிரி என்ன நடப்பான், எதிர்கட்சி என்ன நடக்கும்னு அதை முன்னாடி கணித்து அவங்க நகர்த்துறதுக்கு பேர் ராஜதந்திரம். அதைத்தான் நாங்கள் இதை ப்ளே பண்ணியிருக்கோம். எந்த அரசியல்வாதியும் குறிப்பிட்டு இதை சொல்லலை. ரெண்டாவது வந்து காலையில் நாங்கள் வந்து காமராஜர் நினைவகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவகத்துக்கு போய் அஞ்சலி செலுத்தணும், மரியாதை செலுத்தணும். அதுக்கு பிறகு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயாவுடைய நினைவகத்துக்கு போய் மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்தணும். அதுக்கு பிறகு புரட்சி தலைவர் MGRஉடைய சமாதிக்கு போய் மரியாதை செலுத்தணும். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய நினைவகத்துக்கு போய் அஞ்சலி செலுத்தணும்.
அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பிறகு இங்கே வந்து உங்களை சந்திக்கிறோம். ஸோ காமராஜர் மாதிரி ஒரு புனிதமான அரசியல்வாதியை இன்னும் மக்கள் தேடிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்த இடத்துல வச்சு நாங்கள் ஏழைகளுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியை ஏழைகளுக்கு கொடுக்கணும் நாங்கள் நடத்தோம். அதனால தான் இங்கே வந்திருக்கோம். இல்லை இல்லை, நான் சித்தரிச்சிருக்கிறது வந்து நாச்சியார் அப்படின்றக்கூடிய ஒரு கேரக்டர் தான். மற்ற பொலிட்டிஷியன் சாப்பிட்றாங்களான்னு எனக்கு தெரியாது. நம்மளை கூப்பிட்டு வச்சு அதான் சொல்கிறேன், லேடி பொலிட்டிஷியனோட நம்ம பயணிச்சிருந்தா அது தெரியும். என்னுடைய கதாபாத்திரம் நாச்சியான்ற கதாபாத்திரம் ஒரு அரசியலுக்கு வர்றதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பின்புலமும் கிடையாது. கதையில் நான் வர்ணித்தது அதுதான், எந்த பின்புலமும் இல்லாத ஒரு அரசியலுக்கு வரக்கூடிய ஆசை இருக்க ஒரு பெண்ணு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது எப்படி அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஸோ அவங்க தனிமையில் இருக்கும்போது அவங்க மனநிலைக்கு ஒரு துணை தேவைப்பட்டுச்சு. அப்போ அவங்க மனசு விட்டு பேசுகிறதுக்கு அந்த போதை அவங்களுக்கு உதவி துணையாக இருந்துச்சு. நான் சித்தரிச்சிருக்கேன் சார். நீங்கள் லாஸ்ட் உங்களுக்கு பேசுனேன், ஸ்டேஜில் பேசுகிறேன், வெளியே தனியாக வந்து பேசுவேன், இங்கே கேட்குறேன் நான். மேடம் வந்து லாஸ்ட் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, அரசியல்வாதிகள் தான் வந்து பெரிய பெரிய முட்டாள்கள் தான் வந்து சேரில் உட்காடுறாங்க, ஏன் பின்னாடி இருந்த ஆள் உட்காரக்கூடாதான்னு கேட்குறாங்க. அது நிறைய பேருக்கு ரிலேட்டட் ஆகுது, யாரும் மீன் பண்ணிட்டு. இல்லை இல்லை, அதாவது அதை நான் சொன்ன வசனத்தில் இருக்கக்கூடிய வேறு ஒரு அர்த்தத்தை தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு கேள்வியாக கேட்குறீங்க. நான் முட்டாளர்கள் எங்கேயுமே சொல்லலை. நாச்சாரோட வசனம் வந்து சிந்திக்க தெரியாதவங்கெல்லாம் முன்னாடி இருக்கணும், சிந்திக்க தெரிஞ்சவங்க சிந்திக்க தெரியும். அரசியலில் வந்து காய் நகர்த்த தெரியாதவங்க, அதுக்கு பேர் வந்து அறிவில்லாதவங்கன்றது கிடையாது இல்லையா. அரசியலில் காய் நகர்த்துறதுக்கு ஒரு ராஜதந்திரம் வேணும். அதை சொல்கிறதுக்கு எல்லா இடங்கள்லையும் ஒரு பின்னாடி வந்து ஒரு ராஜதந்திரி இருக்காங்க, ஒரு ராஜகுரு இருக்காங்க, ஒரு ராஜமாதா இருக்காங்க, ஒரு ஆணாவோ பெண்ணாவோ யாரோ ஒருத்தர் இங்கே இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொலிட்டிஷியனுக்கு பின்னாடி ஒரு தலைவருக்கு பின்னாடி யாரோ அவங்களை இயக்குறாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு ஆலோசகராக இருக்காங்க, அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. அப்படி நினைக்கிறவங்க ஆட்சிக்கு வர நினச்சா என்ன ஆகும், அதான் நான் சொல்ல வர்றேன். என்னுடைய படைப்பு ஒவ்வொரு களமாக இருக்கணும்னு நான் நினச்சேன். ஒரு படத்தில் வந்து நட்பையும் காதலையும் சொன்னோம், ஒரு படத்தில் குடும்பமும் காதலையும் சொன்னேன், ஒரு வந்து ஒரு ரவுடி சத்தம் சொன்னேன். ஸோ நான் ஒரு இயக்குனராக ஒரு எழுத்தாளராக நான் ஒரு பரிணமிக்கும் போது என்னுடைய சிந்தனை வேறு வேறு தளங்களில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் இந்த முறை அரசியல் எடுத்திருக்கேன். பயம்லாம் கிடையாதுங்க. ஆல்ரெடி நான் வந்து சுந்தரபாண்டியன் எடுக்கும்போது என் மேலே வந்து ஒரு ஜாதி முற்றை குத்தி நிறைய குற்றச்சாட்டுலாம் சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி அதுக்கு பிறகு வந்து என்னுடைய எல்லா படங்களையும் நான் தவிர்த்துட்டேன். ஸோ அதனால் இந்த கதையை நான் ஒரு ஜாதி ரீதியாகவே பார்க்கல. முதல்ல நான் ஒரு காமனாக ஒரு அரசியல்வாதியுடைய குணம் எப்படி இருக்கும், அவங்க பவருக்கு வர்றதுக்காக என்னெல்லாம் சிந்திப்பாங்கன்றது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். நிச்சயமாக இது மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய, இப்போ நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு வரவேற்பு இருக்குது, ஒரு பெரிய ரீச் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய கிட்டு கிடச்சிச்சு எங்களுக்குனா, பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக தேசிய தலைவிய அரசியலை வந்து கையில் எடுக்கிற எண்ணம் இருக்குது. அது வந்து 100%-200% ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது ஒரு அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இளைஞனும் இளைஞனுக்குமான தொடர்பு, அவங்களுடைய நட்பு, அவங்களுடைய காதல், அவங்களுடைய ஆசை. 18 வயசுக்கு மேல வந்து நம்ம எந்த முடிவும் நம்ம எடுக்க முடியாது. எந்த ஒரு அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் குழந்தை, எந்த பேரண்ட்ஸுக்கும் ரைட்ஸ் கிடையாதுன்றதான் சட்டம் சொல்லுது. அதான் ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒரு பொண்ணுகளுக்கும் அவங்க ஆசையில் அவங்க வாழ்றதுக்கான உரிமை இருக்குது. அது வந்து அந்த அதை முழுமையாக நிறுத்தணும், அதை பெற்றவங்க வச்சு புரிஞ்சுக்கணும் பிள்ளைகளுடைய உணர்வுகளை நான் நினைக்கிறேன். இல்லை, அவங்க வேறு ஒரு படப்பிடிப்பில் இருந்தாங்க. திடீர்னு நாங்கள் வந்து 2 நாள் நேற்று இரவு தான் இப்படி ஒரு இது முடிவு பண்ணோம். ஸோ அதனால் அடுத்து இன்னும் பெரிய செலிப்ரேஷன்லாம் இருக்குது, அது நிச்சயம் வருவாங்க. வெற்றினா இன்னும் பெரிய வெற்றி எதிர்பார்க்குறோம். எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்குதோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய படமா பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும். நான் இன்னும் எனக்கான அதுக்கான ஃபினான்சியலாவோ பட்ஜெட்டாவோ கிடைக்கும் போது இன்னும் ஒரு பெரும் படைப்பை படைப்புன்ற ஒரு எண்ணம் இருக்கு. நன்றி. தேங்க்யூ.